ஹஸ்ரத் பிலால் அவர்களுடைய சரிதத்தை பாடுகிறேன். ஹஸ்ரத் பிலால் அவர்கள் ரசூலுல்லாஹின் சஹாபாக்களிலே ஒருவர் ஆவார்கள். சன்மார்க்கத்தை பரப்புவதிலே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை எதிரிகள் சுடுகின்ற மணலிலே உருட்டி நெஞ்சிலே பாராங்கற்களை ஏற்றி கொடுமைப்படுத்திய போதும் ஈமான் இழக்காதவர்கள். ஈமான் என்றால் நம்பிக்கை, உறுதி. அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு, பாங்கு சொல்வதிலே வல்லவர்கள். தொழுகைக்கு அழைக்கின்றோமே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அந்த பாங்கை ஹஸ்ரத் பிலால் அவர்கள் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் முதல் யாவரும் அப்படியே மெய்மறந்து கேட்பார்கள். அந்த அளவுக்கு இனிமையாகவும் கம்பீரமாகவும் ஹஸ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு சொல்வார்கள். அவர்களும் பாங்கு சொல்வதின் கூட ரசூலுல்லாவின் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது, அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்ற வார்த்தையை சொல்லும் போது, பள்ளியிலே ரசூலுல்லா எங்கே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தன்னுடைய கரத்தை நீட்டி மிக உற்சாகத்தோடு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்பார்கள். ரசூலுல்லா அவர்கள் இறைவனடி சேர்ந்ததற்கு பிறகு ஹஸரத் பிலால் அவர்களால் மதீனாவிலே வாழ முடியவில்லை, ரசூலுல்லாவை மறந்து வாழ முடியவில்லை. ரசூலுல்லாவின் சமாதியை பார்க்கின்ற நேரமெல்லாம் கதறி கதறி அழுவார்கள், வீதியிலே புரள்வார்கள். இந்த கவலையை மறப்பதற்காக மதீனாவின் அண்டை நகரமாகிய ஷாம் நகருக்கு சென்று விடுகிறார்கள். ஷாம் நகர் என்றால் இப்பொழுது சிரியா என்று அழைக்கின்றோமே அந்த நாடு. ஷாம் நகர் சென்றதற்கு பிறகும் கூட ஹசரத் பிலால் அவர்களால் ரசூலுல்லாவை மறந்து இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ரசூலுல்லாவின் நினைவாக இருந்திருக்கிறார்கள், அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு நன்றாக அயர்ந்து உறங்குகின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லா கனவிலே தோன்றி, அன்புக்குரிய பிலால் அவர்களே, தாங்கள் ஏன் மதீனாவை விட்டு இங்கே வந்தீர்கள்? இத்தனை துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஏன் ஆளானீர்கள் என்று கூறுகிறார்கள். பதறி கண்விழித்து பார்த்த ஹசரத் பிலால் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் விரைந்து மதீனா வருகிறார்கள். மதீனா வந்து சேர்ந்ததும் ரசூலுல்லாவின் அன்பு மகளார் அன்னை பாத்திமா அவர்களை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாத்திமாவின் வீடு தேடி வருகிறார்கள். வந்ததும் பாத்திமா என்று அன்போடு அழைக்கின்றார்கள். வேறொரு அம்மையார், பாத்திமா இல்லை, அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் என்ற துயரச் செய்தியை கூறுகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாது. அம்மா தாய் கொஞ்சம் பேசாம இருங்க, வெள்ளப்படவே கொஞ்சம் பேசாம இருங்க.
அன்னை பாத்திமா அவர்கள் இறைவனை சேர்ந்த விஷயம் தெரிஞ்சதும் கதறி கதறி அழுகின்றார்கள். ஹஜ்ரத் பிலால், உயிருக்கு உயிரான ரசூலுல்லாஹ்வை இழந்தோ. அவர்களின் அன்பு மகள பாத்திமாவையும் இழந்து விட்டோமே என்று கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் போது எதிரே விளையாடி கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் ஓடோடி வந்து ஹஜ்ரத் பிலால் அவர்களை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த இரண்டு சிறுவர்களும் இமாம் ஹசன் ஹுசைன் ஆவார்கள். ரசூலுல்லாஹ்வின் அருமை பேரர்கள் பாத்திமாவின் இரு கண்மணிகள். அவர்கள் இருவரும் ஹஜ்ரத் பிலால் அவர்களை நோக்கி, பிலால் அவர்களே, எங்களின் அருமை பாட்டனார் இறைவனடி சேர்ந்ததை அடுத்து எங்களின் அன்பு தாயாரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். நாங்கள் இப்பொழுது ஏழைகளாக அநாதைகளாக இருக்கின்றோம் என்ற துயர செய்தியை கூறுகிறார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஹஜ்ரத் பிலால் அவர்களை இன்று வாங்கி சொல்ல வைத்து விட வேண்டும் என்று இருவரும் தீர்மானிக்கின்றார்கள். இமாம் ஹசன் ஹுசைன் இருவரும், நீங்கள் இன்று வாங்கி சொல்ல வேண்டும். அதற்கு ஹஜ்ரத் பிலால் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்றைக்கு ரசூலுல்லாஹ்வை இழந்தேனோ அன்றைக்கே வாங்கி சொல்கின்ற சக்தியை இழந்து விட்டேன். என் குரலின் இனிமையையும் இழந்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். என்றாலும் இருவரும் விட்டபாடில்லை. இருவருடைய அன்பு கட்டளை கிணங்க ஹஜ்ரத் பிலால் அவர்கள் வாங்கி சொல்வதற்கு சம்மதிக்கின்றார்கள். இந்த செய்தி மதினா முழுவதும் பரவி விடுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் பிலால் அவர்கள் இன்று வாங்கி சொல்ல போகிறார்களாம் என்று தெரிந்ததும் மதினா மக்களெல்லாம் பெரும் கூட்டமாக பள்ளி வாயிலை நோக்கி கூடிவிடுகிறார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்களும் வாங்கி சொல்ல ஆயத்தமாகிறார்கள். பெரியோர்களே, ஹஜ்ரத் பிலால் அவர்கள் வாங்கி சொன்ன மேடை மதினாவிலே பள்ளியின் உள்ளே இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல பெரியோர்களே, ரசூலுல்லா குல வைத்த மெஹ்ராபும் அப்படியே இருக்கிறது. ரசூலுல்லா இறைவனடி சேர்ந்ததற்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லா தொழ வைத்த இடத்தில் நின்று தொழ வைக்க மறுத்து விட்டார்கள். காரணம், ரசூலுல்லா தொழ வைத்த இடத்தில் நின்று தொழ வைப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று கூறி பக்கத்தில் ஒரு மிஹ்ராபை ஏற்பாடு செய்து அங்குதான் தொழுகை நடைபெறுகிறது. ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பெரியோர்களுக்கெல்லாம் தெரியும். இங்கு மேடையிலே அமர்ந்திருந்த என்னுடைய அருமை சகோதரர் அல்ஹாஜ் முகமது அலி ஹாஜியார் அவர்கள் இந்த பிலால் பாடலை கேட்டதற்கு பிறகே தன்னுடைய மகனுக்கு முகமது பிலால் என்று பெயர் வைத்து என்று கூறினார்கள். அது எனக்கு ரொம்ப பெருமை. எனவே அருமை சகோதரர்களே, ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அந்த உயரமான மேடையில் ஏறி வாங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். வாங்கி சொல்லும் போதே அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் போது அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய கை பள்ளியிலே ரசூலுல்லாஹ் அமர்ந்திருப்பார்களே அந்த இடத்தை நோக்கி நீளுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று அங்கே பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் தான் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இதை உணர்ந்த ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அந்த உயரமான மேடையிலிருந்து மயக்கமடைந்து
திடீரென்று கீழே விழுந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லா மீது அன்பும் பற்றும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தவர்கள் ஹஸ்ரத் பிலால் அவர்கள். அவருடைய சரிதத்தை பாடுகிறேன். இறுதியிலே இரண்டு வரிகள் வாங்க சொல்கின்ற வரிகள் வரும். அருள் ஊர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் அமைதி காக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியார் பிலால் இந்தியாக வாழ்க்கை கூறுவே எழுதோ. பெரியார் பிலால் இந்தியாக வாழ்க்கை கூறுவே எழுதோ. பிரியாத அண்ணூண்டனர் பெருமானார் மீதிலே நபி பெருமானார் மீதிலே அறிந்தார்களே பிலால். இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால் இரு கண்ணங்களுள் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. போலே மதினாவிலே சதா நபியின் சமாதி காணும் தோறும் நெஞ்சம் உருகியே தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில். உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில் தினமும் இதே கவலை மிகுந்த வாழ்வெல்லாம் கசந்து போனதால் போனதால் கடும் வேகமாக தான் நடந்து ஷாம் நகர் சென்றார். கவலை மிகுந்து வாழ்வெல்லாம் கசந்து போனதால் கடும் வேகமாக தான் நடந்து ஷாம் நகர் சென்றார். கண்டோர் நகைகே அங்குமே அழுதே புலம்பினார். கவலை மிகுந்து வாழ்வெல்லாம் கசந்து போனதால் கடுமேகமாக தான் நடந்து ஷாம் நகர் சென்றார். கண்டோர் நகைக்க அங்குமே அழுதே புலம் நம்பினார். கண்ணீர் இதே நோயல் என்று மக்கள் பலரும் போ
அவர் வரவே மாட்டார்
நபியை காணவே இன்பமும் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார். இன்பமும் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்கிறார். மாதக்கம் திலகம் பாத்திமாவே என்று கூறினார். இது போதவர்கள் இல்லை ஒரு மாது சுசுனதும் எங்கே எப்போது வருவார் என்று காவலாய் கேட்கிறார். இனி எப்போதும் அவர் வரவே மாட்டார். நபியை காணவே இன்பமும் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார். ஏகினார் என்கிறார். விளையாடி வந்தனர் கண்டு இதயம் ஊத்தனர். இத்தனை நாளாயில் எங்கே சென்றீர் என்று கேட்டனர். படி மீது எங்கள் போனதே
இரண்டார்கள் மதீனா வாசிகள் காலை போல பொங்கியே الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சையாயினார் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூர்ச்சையாயினார் விலாலாம் செய்யினார் விலாலாம் செய்யினார் விலாலாம் செய்யினார்